வணக்கம். யோகா ஆசனாஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி பண்ணுற வார்ம் அப் கூட. நான் நார்மலி என்ன சொல்வேன்னா, உங்களோட ஆசனாஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது இல்லை எந்த ஆசனாஸ் பண்ணும்போதும் ஒரு சைடு ஹிப், அதாவது இடுப்பு பகுதி மட்டும் நிறைய பேருக்கு வலிக்கும். அது இடுப்பு பிரச்சனைன்னுட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லை, கேஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு சைடு ஹிப் வலிக்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது ஒரு சைடு ஹிப் ரைட்டில் இல்லை லெஃப்டில் மட்டும் வலிக்கும். ஸோ நார்மலி என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ் ஆயிடுச்சுன்னா நெஞ்சுக்கிட்ட தான் வலிக்கும், முதுகு பின்னாடி மேல் பகுதியில் தான் வலிக்கும், அப்படியெல்லாம் இல்லை, இடுப்புலேயும் கேஸ் சேரும். ஸோ அந்த பகுதியில் வாய்வு சேரும்போது ஒரு சைடில் ஹிப்பு வலிக்கிறது சர்வசாதாரண. அந்த மாதிரி பண்ணும்போது வார்ம் அப்லேயே இதுக்கு நல்ல சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்னுட்டு இப்போ பார்க்கலாம். மெதுவாக ஒரு காலை மட்டும் தூக்கி, இந்த ஒரு காலை மட்டும் தூக்கி இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு மெதுவாக தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தூக்கும்போது இன்னொரு கால் நல்லா கரெக்டாக பதிஞ்சிருக்கணும். இப்போ பதியலைன்னா தான் நீங்கள் பாடி ஷேக் ஆகும். மெதுவாக பதிஞ்சிட்டு உங்களோட செஸ்ட்டை உங்களோட தைஸில் வச்சு, உங்கள் சின்ன இப்படி வச்சு, மூச்சு உள்ள வெளியே இந்த மாதிரி 5 செகண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே இறக்கிடுங்க. இதே மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா 1 செகண்ட் ஒரு வாட்டி மூச்சு இழுத்து விட்டுட்டு கீழே இறக்கிடுங்க. மெதுவாக இன்னொரு காலையும் இன்டர்லாக் பண்ணி உங்கள் செஸ்ட்டு அதில் புஷ் பண்ணிவிட்டு மெதுவாக உங்கள் சின்ன முட்டியில் வச்சு மூச்சு உள்ள வெளியே இழுத்துட்டு மெதுவாக எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நார்மலி ஒரு முட்டி தூக்கி இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். மூச்சு உள்ள வெளியே இழுத்துட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிலீஸ் கீழே கால் படும்போது கொஞ்சம் மார்பு பகுதியை மட்டும் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க. அப்போ உங்க ஹிப்பு ரிலீஸ் ஆகும். ஸோ அதுல இருக்கிற ஏர் ப்ரெஷரும், அதாவது வாய்வு இருந்தா அதுவும் கிளியர் ஆகும். நம்ம இப்ப பார்க்க போற ஆசனா உத்திட்ட பஷ்பகோணாசனா. ஸோ உத்திட்ட பஷ்பகோணாசனா எப்படி பண்ணலான்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ மேட்டோட பிகினிங்ல எப்பவுமே நீங்க வந்துடுங்க. மேட்ல பிகினிங்ல வந்தோடனே ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு உங்க லெஃப்ட் காலை பின்னாடி எடுங்க. எவ்வளவு லென்த்துக்கு போக முடியுதோ இட்ஸ் ஓகே. ரொம்ப கம்மியா போகுதுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அதிகரித்து பாருங்கள். உங்களால் முடியல, வலிக்குது அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. நார்மலி காலை லெஃப்டில் எடுத்துட்டு ஃபார்வர்ட் பெண்ட், அதாவது முட்டியை முன்னாடி தள்ளி உங்களோட வயிறு மார்பு பகுதியை உங்கள் தொடை மேலே ரெஸ்ட் பண்ணி வைக்கணும். ரெஸ்ட் பண்ணும்போது இந்த கை, அதாவது உங்கள் பாதத்துக்கு பக்கத்தில் பதியணும். இல்லை பதியல இப்படி தான் இருக்குன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் நாள் பட தான் மெதுவாக கீழே படும். அண்ட் உங்கள் கையை சைடு வைஸ் அவுட், அதாவது வெளியே இருந்து இப்படி தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எப்போவே உங்கள் கையை இப்படி தூக்காதீங்க. இப்படி தூக்கும்போது ஷோல்டர் இடிச்சு பிடிச்சிக்கும். ஸோ மெதுவாக கையை இப்படி தூக்கி மேலே பாருங்க. 1, 2, 3, 4, 5 மெதுவாக மூச்சு உள்ள வெளியே வாங்கி மெதுவாக உங்கள் கையை இறக்கி மெதுவாக நீங்கள் மேலே. இது பாய் எக்ஸசைஸ்னால இன்னொரு பக்கமும் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ காலை முன்னாடி எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு இன்னொரு காலை பின்னாடி தள்ளி உங்களோட முட்டியை முன்னாடி தள்ளி உங்கள் வயிறு பகுதி மார்பு பகுதியை ரெஸ்ட் பண்ணி வச்சு உங்கள் கையை உங்கள் பாதகத்துக்கு பக்கத்தில் வைங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா உங்கள் கையை மேலே நீட்டு. உங்கள் மார்பு பகுதி வெளியே இருக்கும். உங்கள் கையை இப்படி வச்சுக்கிட்டு மூச்சு உள்ளே வெளியே மெதுவாக கையை இறக்குங்க. மெதுவாக வெளியே வந்து மெதுவாக காலை எடுத்து வச்சுக்கோங்க, ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உத்திட்ட பஷ்பகோணாசனா பார்த்தோம். என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஷோல்டர் லைன்ஸ் ஆணும் பெண்ணும் இருந்தால் லோவாக இருக்கும். அந்த மாதிரி லோவாக இருக்கும்போது உங்களோட செஸ்ட்டு ஓப்பன் ஆகி இருக்காது. செஸ்ட் ஓப்பன் ஆகாத பட்சத்தில் லங்ஸும் அதே மாதிரி தான். நார்மலி செஸ்ட் ஓப்பன் ஆச்சுன்னா லங்ஸோட ப்ரீதிங் ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காது. நான் நிறைய நேரம் நடக்கிறேன் ஆனால் சீக்கிரமாக மூச்சு வாங்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது மென்ஸ் எஸ்பெஷலி அவங்களுக்கு ப்ராட் ஷோல்டர் இருக்கும்போது போஸ்டரே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இப்படி இருக்கும்போது லேடிஸ் இருக்கட்டும் மென் இருக்கட்டும் ஒரு மாதிரி கூனிஞ்சு வந்த மாதிரி, இல்லை ஷோல்டர் கீழே இருக்கும்போது மார்பு பகுதி அப்படி விரியாது. இந்த மாதிரி பஷ்பகோணாசனா பண்ணும்போது உங்களோட செஸ்ட் ஓப்பன் ஆகுது. செஸ்ட் ஓப்பன் ஆகும்போது ஷோல்டர் பிளேட்ஸ் ஓப்பன் ஆகுது, உங்கள் செஸ்ட் ஓப்பன் ஆகுது, உங்கள் லங்ஸோட ஃபங்க்ஷனும் ப்ராப்பராக இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்கள் உத்திட்ட பஷ்பகோணாசனா பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.